வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு, உங்களை நான் வருக நான் வரவேற்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா நீ விலையும் சொல்லாம இருக்கிறாரு, மாடு அவருக்கு ஒன்று வாங்கியிருக்கிறான். அதுக்காக அவர் ஒரு பெரிய விஜய்பி அந்த மாதிரி அவர் மாதிரி நல்ல தச்சு வேலை பயங்கரமான ஒரு இந்த மரத்து வேலையெல்லாம் பார்க்குறவருங்க. அவருக்கு ஒரு மாடு வாங்கினான், விலையெல்லாம் எதுன்னு சொல்லிடுறாத, பணம் கொடுத்துட்டு வாங்கி வச்சுட்டாரு சோப்பில். விலையை சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி வராங்க, மாடு எப்படி எவ்வளோ வரணும் கரெக்டாக சொல்லுங்க. மாடு எவ்வளோ கறவை மூணு மூணு தப்பு வராது, ஒரு நேரம் ஒரு நேரம் நல்லா சூதானம் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் கரெக்டாக வரும். அது வேண்டாம், 4 லிட்டர் சூறை வரும், 4 லிட்டர் சூறை வரும். ஏன்னா சூதானம் பார்க்கணும். இப்போ அவருங்கிட்ட ஊரொட்டிங்க வீடு, அதனால பார்த்தீங்கன்னா வைக்கப்பில் ஒன்றுது, அவனும் மேட்ச்சில் கீச்சலாம் இல்லை, சூதானமே இல்லாமல் இப்படி பண்ணி போட்டார். ஏன்னா என்ன பண்ணுவீங்க அப்புறம் பொழுதுக்கு? எந்த வைக்கப்பில் தேர்ந்த அவஞ்ச பில்ல தேர்ந்த பஸ்தனையும் மாடித்தவனும் போட்டு காட்டுவேன். அவ்வளோ அதே இருக்கிற பிள்ளை பார்த்துக்குங்க நீங்களா. அதான் கேட்குறேன், வேற என்ன, வேற ஒன்றும் கிடையாது. ஆ வேற ஒன்றும் இந்த மாடுக்கு அதில் கொடுக்குற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அந்த மாடல் இல்லை, வளர்த்து மாடுங்களா? ஆமாம். இவர் இதை விட்டு எங்கேயும் போகாது, ஏன்னா ரோடுக்குள்ளே அழுத்து முடிப்பீங்களா? எங்கேயும் அழுத்து விடுறதில்ல, எங்கே அழுத்து விடுறது வைக்கல. நம்ம மாடு பல்லு சேர்ந்த மாதிரி இருக்குது, கேள்டாட் இருக்குதுமாங்க, எப்படி தீவனத்து பிள்ளையெல்லாம் வாயார் சொல்லணும். நான் சொல்கிறத விட நல்லா இலை போட்டாலும் பட்டையை கலப்புனா, ஆ பட்டை கலப்பு இலை போட்டேங்கண்ணா, நல்லா திங்கி, நல்லா திங்கி, நல்லா மேய், நல்லா தண்ணி குடிக்கும். சரி, எனக்கு எவ்வளோ ஒரு லாபம் எதிர்பார்க்கலாம் அதில் உங்களுக்கு? ஒரு மரமாவுமா சொல்லு, நீங்கள் எவ்வளவோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாபம் எதிர்பார்த்துக்குங்க. சரி, சந்தோஷம்ண்ணா, போயிட்டு வர, அடுத்து அந்த மாடு கொடுக்குன்னு சொல்லுண்ணா. சொல்கிறேன் சொல்கிறேன், வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.